Future Vision Study Center, Salem. So, Victoria Report, அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து பார்க்கிறோம். So, Victoria Report-னு சொன்னோன்னே நாம வந்து Crown Rule அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். So, Crown Rule, which is started in 1858 up to 1947. So, இது வரைக்கும் இருந்தது Crown Rule அப்படின்னு சொல்லுவாங்க. Victoria Report-ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, Victoria Report consider as Magna Carta of Indian people அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது 1857 ரிவோல்ட்டோட எண்டில் நம்ம அதை பற்றின விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். நவ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, விக்டோரியா ரிப்போர்ட் ஆல்சோ நோன் ஆஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க, 1857 ரிவோல்ட்டோட எண்டில் த ரூல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது அபாலிஷ் பண்ணாங்க, சரிங்களா. த அபாலிஷ்மெண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் டியூரிங் பை எனாக்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ இதற்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, they created the new post is called Viceroy of India. So erstwhile Governor General of India has been remodified as Viceroy of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ Viceroy of India-ன்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீமாடிஃபை பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நவ் இந்த Viceroy of India-ங்கிறதுக்கு அப்பாயின் பண்ணது ஃபர்ஸ்ட் Viceroy of India லார்ட் கேனிங். ஹி வாஸ் த பர்சன் ஹூ ப்ரோக்ளைம்ட் விக்டோரியா ரிப்போர்ட் இன் அலகாபாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 1858 அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அலகாபாத்தில் ப்ரோக்ளைம் பண்ணுவார். ஸோ அது 1857 ரிவோல்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். நவ் ஃபஸ்ட்டு வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி கேட்டாமா லார்ட் கேனிங் அவர்கள் தான் சொல்லுவோம், சரிங்களா. ஸோ பேரலி த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அஸ் வெல் அஸ் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேர் அபாலிஷ்டு. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அஸ் அஸ் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேர் அபாலிஷ்ட் அண்ட் த செக்ரட்டரி. ஸோ செக்ரட்டரி பிளஸ் 15 மெம்பர் கவுன்சில் வேர் அப்பாயிண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொன்னால் செக்ரட்டரினா என்ன அப்படின்னா, டு அசிஸ்ட் த வைஸ்ராய், வைஸ்ராய் அசிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கவுன்சில் இருந்துச்சு. ஸோ அதில் 15 மெம்பர் இருந்தாங்க. இந்த கவுன்சிலோட சேர்மன் யார் அப்படின்னா செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்ரட்டரிங்கிறவர் எப்படி அப்பாயின் பண்ணுவாங்க, செக்ரட்டரி வாஸ் அ கேபினட் மினிஸ்டர் ஹூ ஹெல்ட் இன் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒரு கேபினட் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர் தான் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவை அப்பாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்பாயின் பண்ணது மட்டும் கிடையாதுங்க, அவருக்கு தேவையான இன்கம், அவருக்கு தேவையான வந்து பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ரெவன்யூவில் இருந்தே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் ஈக்குவல் டு கேபினட் மினிஸ்டர் தென் அசிஸ்டட் பை 15 மெம்பர் கவுன்சில்னு சொல்லுவாங்க. ஸோ என்டையர் இந்த 15 மெம்பர் கவுன்சில் எங்கே யார் அசிஸ்ட் பண்ணுதுன்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படியே நமக்கு புரியும். ஸோ கரண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பிரசிடென்ட், ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்க. தென் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க, கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செட்டப் தான், இது செட்டப் பின்னாடி வர்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஆல்சோ நோன் அஸ் விக்டோரியா ரிப்போர்ட். ஸோ இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் டு கிரியேட் இந்தியன் கவுன்சில். ஸோ இந்தியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தீஸ் ஆக்ட் ஆர் ஆல் எனாக்டட் பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் இதை வந்து எனாக்ட் பண்ணுறாங்க. த இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் வேர் எனாக்டட் டியூரிங் 1861, 1892 அண்ட் 1909 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பல்வேறு காலகட்டங்களில் எனாக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது 1862 த்ரீ மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுறாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கவுன்சிலுக்கு நாமினேட் பண்ணுறாங்க. அது த்ரீ மெம்பர்ஸ் வேர் மகாராஜா ஆஃப் பனாரஸ், ஸோ மகாராஜா ஆஃப் பனாரஸ், தென் ராஜா ஆஃப் பாட்டியாலா, தென் சர் தின்கர் ராவ். இந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து கொண்டு வராங்க. லெட் அஸ் கிளியர், த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் வேறு வேறு, ரெண்டோட ஃபங்க்ஷனும் வேறு வேறுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் சொல்கிறாங்க. தென் த அப்ரூவல் ஃபார் த போர்ட்ஃபோலியோ ஹேட் பீன் கிராண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வாஸ் அக்செப்டட் த்ரூ திஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, போர்ட்ஃபோலியோ இஸ் அ டிஃப்ரெண்ட் என்டைட்டி தட் இஸ் கால்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது. அப்போ அந்த வைஸ்ராய் கவுன்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டை அசைன் பண்ணி விடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னதுங்க போர்ட்ஃபோலியோ. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நிர்மலா சீதாராமன் அவர்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது, ஸோ ஹர் போர்ட்ஃபோலியோ இஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது
இதை ஃபர்ஸ்டே இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருனா லார்ட் கேனிங் தான். லார்ட் கேனிங் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் த இயர் 1859, பட் இட் வாஸ் அடாப்டட் ஆஃப்டர் த டூ இயர்ஸ் கால் 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் இன் 1862 ஹைகோர்ட்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு இன் மெட்ராஸ், பாம்பே, அசலஸ், கல்கட்டா இன் த இயர் 1862. Then, the Indian Council Act 1861 provided some specific ordinance powers to the Viceroy. Viceroy-க்கு ஆர்டினன்ஸ் பவர்ஸ் வந்து கொடுக்குது, சரிங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது, ஆர்டினன்ஸ் பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் வேலிடியோட இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ ஆர்டினன்ஸ் பவர் அப்படிங்கிறத முத முதல்ல கொண்டு வந்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட். அப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில் படிக்கும்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து கொண்டு வரப்பட்டதோ அது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராட் கேட்டகரியில் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டு எனாக்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892? ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, 1892 and 1909 வேர் எனாக்டட் பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டு என்ஹான்ஸ் த பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இந்தியாவோட பொலிட்டிக்கல் சோசியல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நவ் இட் இன்க்ரீஸ் த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்? ஸோ அஃபிஷியல் மெம்பர், நான் அஃபிஷியல் மெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு செக்ஷன் இருந்தாங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 த்ரீ மெம்பர்ஸ் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக ஃபஸ்ட் டைம் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் அடிப்படையில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸோட நம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நவ் த டிஸ்கஷன் ஆஃப் த பட்ஜெட் அண்ட் ஆஸ்கிங் த கொஷின்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ பட்ஜெட் பற்றின டிஸ்கஷனை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது இந்திய வரலாற்றில், அதாவது இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் ஹிஸ்ட்ரியில் முத முதல்ல பட்ஜெட் ஓரியன்டான டிஸ்கஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 வந்து நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ த மெம்பர்ஸ் கேன் ஆஸ்க் த கொஷின்ஸ் டுவர்ட்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் இன் த பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியதில் என்ன பண்ணலாம்னா கொஷின்ஸை வந்து ரைஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கலாம், சரிங்களா? ஸோ தென் த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து சென்ட்ரல் கவுன்சில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்டைரக்டான ஒரு மெத்தடில் எலெக்ஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ எலெக்ஷன்ஸ் வேர் யூஸ்டு, பட் த வேர்ட் எலெக்ஷன் வேர் நாட் யூஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ எலெக்ஷன்கிற வார்த்தையை பயன்படுத்தலைனாலும் ஒரு மறைமுகமாக ஒரு எலெக்ஷனை நடத்தி அதன் மூலம் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்த எலெக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்தியன் சிட்டிசனாக இருந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அப்படி கிடையாது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யாருக்கு வந்து அதை ப்ரொவைட் பண்ணுதோ அவங்க மட்டும்தான் என்னங்க ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தெர் இஸ் கால் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம், இந்தியன் ஆக்ட் 1892 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிச்சு, பட்ஜெட் பற்றின டிஸ்கஷன் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் நவ் கோயிங் டு டேக் அப் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 விச் ஆல்சோ நோன் ஆஸ் மிண்டோ மார்லி ரிஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மிண்டோ மார்லி ரிஃபார்மேஷன் 1909 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தின ஒரு ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த ஃபஸ்ட் எவர் இனிஷியேஷன் ஆஃப் த கம்யூனல் எலக்ட்ரோடு, கம்யூனல் எலக்ட்ரோடுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிஃபோர் தட் ஹூ இஸ் மிண்டோ அண்ட் ஹூ இஸ் மார்லி? மிண்டோ வாஸ் அ வைஸ்ராய் அண்ட் மார்லி வாஸ் அ செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தென் வைஸ்ராய் அண்ட் தென் செக்ரட்டரி டு த பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆக்டை வந்து டிசைன் பண்ணதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவர் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன்க்ரீஸ் இட்ஸ் மெம்பர் ஃப்ரம் 16 to 60 என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் த ப்ராவின்ஸ் the members of the provinces were not uniform. Though now we discussed about the central legislative, after that the state legislative appdi namba solla legislative council. Legislative council consists of two types, central legislative council as well as provincial legislative council. Central la pathina uniform ah irukum, province la non uniform ah irukum, ena over province ku over type of
ஒவ்வொரு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அஃபீஷியல் அண்டு நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தட் the members can raise the supplementary questions. So supplementary questions as well as resolution on the budget. பட்ஜெட் மேலே ரெசல்யூஷனையும் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கொஷனையும் எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பட்ஜெட் பற்றின டிஸ்கஷன் தான் பண்ண முடியும், கொஷின்ஸ் ரைஸ் பண்ண முடியும். தே கெனாட் ரைஸ் த சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ். ஸோ நவ் த சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் வேர் ஆடட் த்ரூ த ஆக்ட் இஸ் கால்டு மிண்டோ மார்லி ரிஃபார்மேஷன். ஆஃப்டர் தட் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, ஷார்ட்லி எஸ்பி சின்ஹா. எஸ்பி சின்ஹா வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ nominated to executive council of the viceroy as a law member. So law member அப்படினு சொல்றதுக்கு முன்னாடி portfolio அப்படினு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். portfolio is a separate department அப்படினு நம்ம சொல்லலாம். So அந்த மாதிரி law department க்கு viceroyோட executive council ல முதன் முறையாக ஒரு இந்தியன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. So அதனால தான் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா became the first indian to appointed as the law member அப்படினு நம்ம மென்ஷன் பண்ணலாம், சரிங்களா? Next வந்து separate electrode. Separate electrode allocated to Muslims அப்படின்னு நம்ம சொல்லலாம். For the first time. So, முஸ்லீம்ஸ்க்கும் இந்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிளவை பெருசாக்கணுங்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களை வாங்கினது. அதே மாதிரி முஸ்லீம் செப்பரேட் எலக்ட்ரோட் அப்படின்னா முஸ்லீம் ஓட்டர்ஸ் கேன் எலெக்ட் தயர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல செப்பரேட் எலக்ட்ரோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஆஃப்டர் தட் மிண்டோ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோட். ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரோட் இதை அலோகேட் பண்ணதுனால மிண்டோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் த ரெப்ரசன்டேஷன் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் டு கார்பரேஷன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், யூனிவர்சிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் ஜமீன்தார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றது அடுத்தடுத்த காலகட்டத்தில் அலோகேட் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாண்டேகு சிம்ஸ்போர்ட் ரிஃபார்மேஷன் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஸோ இந்த ஆக்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நம்பர் பார்க்கலாம், 1919 வந்தாவே டியூயல் கவர்மெண்ட் பத்தி பேசுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆஸ் வெல் அஸ் பைகாமரல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நவ் செம்ஸ்போர்ட் வாஸ் அ வைசிராய், ஆஸ் வெல் அஸ் மாண்டேகு வாஸ் அ செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மிண்டோ மாலி ரிஃபார்மேஷன், மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றது எல்லாமே அப்போ இருந்த வைசிராய் செக்ரட்டரியோட கொலாபரேஷன் ஓரியன்டாக வந்துச்சு. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணாங்களோ அது எல்லாமே ஃபீச்சர்ஸாக கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ த மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்மேஷன் கன்சிஸ்ட் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். ஸோ அதில் பார்க்கும்போது, ஸோ இந்த 1919 வந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா கேமின் ஃபோர்ஸ் இன் 1921 நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டயார்கி சிஸ்டம் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டயார்கி சிஸ்டம், டயார்கி அப்படின்னா என்ன? டயார்கி இஸ் அ டூயல் கவர்மெண்ட். டூயல் கவர்மெண்ட், டயார்கி இஸ் அ கிரீக் வேர்டு விச் மீன்ஸ் டூயல் கவர்மெண்ட். ஸோ அப்போ டூயல் கவர்மெண்ட்னா ரெண்டு டைப் ஆஃப் கவர்மெண்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ டூ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் ரிசர்வ்டு சப்ஜெக்ட். ஸோ டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்டுக்கும் ரிசர்வ் சப்ஜெக்ட்டுக்கு கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? ஸோ ப்ராவின்ஸ் லெவலில் யார் இருப்பாங்க அப்படின்னா கவர்னர் இருப்பாங்க. ஸோ அந்த கவர்னருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்க்ளூசிவ் டிபார்ட்மெண்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்டு ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கவர்னர் பிளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கவர்னர் பிளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லலாம், கவர்னர் பிளஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் டைரக்ட் எலெக்ஷன் எலெக்ட் ஆன ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் கொடுத்துருக்கூடிய பர்டிகுலர் ரைட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கவர்னர் பிளஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பிளஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தெர் இஸ் கால்ட் தெர் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அஸ் வெல் அஸ் ரிசர்வ் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பைகாமலிசம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பைகாமலிசம்? பை மீன்ஸ் டூ டைப் ஆஃப் ஹவுசஸ் இஸ் தேர். ஸோ த பைகாமலிசம் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் டூ லேயர் ஹவுசஸ். தட் இஸ் கால்ட் அப்பர் ஹவுஸ் ஆஸ் வெல் அஸ் லோவர் ஹவுஸ். ஸோ த எலெக்ஷன் வேர் கண்டக்டட் பேஸ்ட் ஆன் த டைரக்ட் எலெக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. ஸோ டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷனை கொண்டு வராங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதில் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது அப்பர் ஹவுஸு, லோவர் ஹவுஸ் இஸ் நேம்ட் ஆஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் நோன் அஸ் லோவர் ஹவுஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் நோன் அஸ் அப்பர் ஹவுஸ். ஸோ ஆஃப்டர் தட் த்ரீ அவுட் ஆஃப் சிக்ஸ் மெம்பர்ஸ் இன் த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ
எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய 3 out of 6 மெம்பர்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இந்தியனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷனும் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா அதுல கமாண்டர் இன் சீஃப் மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கமாண்டர் இன் சீஃப் வாஸ் த எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதற்கு அடுத்ததாக பார்க்கறது வந்து கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் எக்ஸ்டாண்டட் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் எக்ஸ்டெண்டட் டு சீக் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ சீக் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இத்தனை செக்ஷனுக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆல்சோ இன்ட்ரடியூஸ்டு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆல்சோ நோ நேம்ட் ஆஸ் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1926 அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர் தென் ஆல்சோ த செப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட். ஸோ செப்பரேஷன் ஆஃப் த ரயில் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஆர்டினரி பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறத கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. அதை என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா அதிலிருந்து ரயில் பட்ஜெட்னு சொல்லி தனியாக அலோகேட் பண்ணி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனி பட்ஜெட் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாண்டேகு சிம்ஸ் போர்டு ரிஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டை பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935க்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்டாட்யூட்டரி ரிஃபார்மேஷன் ஓரியன்டாக ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது. ஸோ அதில் நிறைய ரிஃபார்மேஷன் ஓரியன்டாக விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு, அதுக்கப்புறம் ராம்சே மெக்டொனால்டு அவார்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதில் வந்து செப்பரேட் எலெக்ஷன் எலக்ட்ரோட் ஃபார் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நடுவில் நடுவில் வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ 1933ல் அதுக்கப்புறம் மூணு, அதாவது சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்டு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, 2, 3 இதோட ரிப்போர்ட்டு, ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் வச்சு கடைசியாக கன்சாலிடேட்டடாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது பேர் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சரிங்களா? ஸோ இந்த ஆக்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து எழுதுனாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 2/3 சப்ஜெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் விச் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் மேஜராக இதிலிருந்து தான் எடுத்து வச்சு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு இட் கன்சிஸ்ட் ஆஃப் 321 செக்ஷன்ஸ் அண்ட் 10 ஷெட்யூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 321 செக்ஷன்ஸ் அண்ட் 10 ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்லலாம். இட் அபாலிஷ்டு டயார்கி சிஸ்டம் இன் த ப்ராவின்சஸ். ப்ராவின்சஸில் இருக்கக்கூடிய டயார்கி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணுது. டயார்கி சிஸ்டம் ஆல்ரெடி வி நோ அபவுட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 kinds of subjects அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 kinds of rule அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். டைரக்ட்லி எலெக்டட் ரூல், அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட ரூல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ப்ராவின்சஸில் இருந்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். சரி, அபாலிஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ராவின்சியல் அட்டானமி அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. சரி, ப்ராவின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ சென்ட்ரலுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஃபெடரல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஃபெடரல் ஸ்டேட்டஸை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம், ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அஸ் வெல் அஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ ரிசர்வ்டு சப்ஜெக்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் போது ரிசர்வ்டு ஆஸ் வெல் அஸ் வைஸ்ராய் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர்டு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் ப்ளஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அஸ் வெல் அஸ் த மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவர் டைரக்ட்லி எலெக்டட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது இந்த மாதிரி வந்து மாறுது. அப்போ சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டயார்கி சிஸ்டம் இன் த ப்ராவின்சஸ், ஃபெடரேஷன் வாஸ் கிரியேட்டட் இன் த சென்ட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் த ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ராவின்சியல் அண்ட் கன்கரண்ட் ஐட்டம்ஸ் வேர் கிளாசிஃபைடு. ஹியர் ஃபெடரல் ஐட்டம்ஸ் கன்சிஸ்ட் 59, ப்ராவின்சியல் ஐட்டம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 54 அண்ட் கன்கரண்ட் ஐட்டம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 36 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஐட்டம்ஸ் வேர் கிளாசிஃபைட் இன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ அதுதான் இதில் இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், த ரெசிடிவரி பவர். ரெசிடிவரி பவர் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு த வைசிராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வைசிராய் ஆஃப் இந்தியா கிட்ட ரெசிடிவரி பவர் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் 1937 எலெக்ஷன் வாஸ் கண்டக்டட் அண்ட் 11 out of 6 provinces became the bicameral. பைகேமரலில் அவங்க அலகேட் பண்ணாங்க.
So for example, Bengal, Bombay, Madras, Bihar, Assam, United Province were the provinces consist of bicameral. And the Council of India was abolished, which is created in the 1858 Act. 1858 Act oda on the Indian Council appdi solagudiyada abolish pannitaanga. After that, 1935, Reserve Bank of India was created. Initially, it was known as Federal Bank of India. Then, it is renamed to Reserve Bank of India, which is nationalized on 1st January 1949. So, 1949 la, adha vandu nationalize pannitaanga, abdi namma mention pannikalam. In 1937, Federal Court was created. Federal Court was created. So, it consists of 1 plus 6 members. The Chief Justice of the Federal Court was Maurice Geyer. Maurice Geyer was an important Chief Justice who appointed for the Federal Court. Appadi namba mention pannalam. In 1937, Burma was separated from the Indian Territory. Indian Territory la Burma vandu enna pannitaanga na separate pannitaanga. And final one, Federal Public Service Commission was created. Previously it is known as Central Public Service Commission. Now it is renamed to Federal Public Service Commission and added some additional powers and responsibility. And finally, Government of India Act was came in force in 1937 through the election, but it was discontinued in 1939 because government of Congress was not supported the British during the World War II. World War II la vandu pathinga appadina adu vandu support pannala appdi namba mention pannalam. அதனால ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது காங்கிரஸ் கேட்காம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வேர்ல்ட் வார் டூல வந்து இந்தியன் ஆர்மியை யூஸ் பண்ணதுனால காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்றாங்க. இந்த கான்ஃபிளிக்ட் அடிப்படையில் இதை கொண்டு வந்த ரிஃபார்மேஷன் எதையுமே கவர்மெண்ட் வந்து சரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ இந்த ஆக்ட் மூலிமா இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைச்சதுன்னு நம்ம சொல்லலாம். த லாஸ்ட் ஆக்ட் விச் இஸ் எனாக்டட் பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரிகார்டிங் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷனலாக கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1935. ஃபார் எக்ஸாம்பிள், ரிஃபார்மேஷன் ஓரியன்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எனாக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1935 ஆக்டோட சரி. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்காக 1947 ஒரு ஆக்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். On the date February 20, 1947, British Prime Minister Clement Attlee proclaimed the independence of India would be given before 30th June 1948. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்தியா வில் பி லிபரேட்டட் ஆர் பிரிட்டிஷ் ரூல் எண்ட் பை 30th June 1948 அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளார இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்துருவோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த டேட் வந்து February 20. ஸோ லெட் அஸ் கிளாரிஃபை between the two date, February 20 as well as 30th June. 30th June-க்குள்ளார கொடுத்துருவோம் அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா February 20 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த டூ ஃபேக்டர்ஸ் விச் இஸ் அனௌன்ஸ்ட் பை கிளைமெண்ட் அட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமெண்ட் அட்லி ஆல்சோ அப்பாயிண்டட் லார்ட் மவுண்ட் பேட்டன் டு ரிசால்வ் த செப்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ லார்ட் மவுண்ட் பேட்டன் இன்ட்ரடியூஸ் த ஸ்கீம் இஸ் கால் June 3rd பிளான் விச் இஸ் செப்பரேட்டட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அஸ் அ டிஃப்ரெண்ட் டொமானியன். ஸோ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் டிஃப்ரெண்ட் டொமானியனாக பிரிக்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தார் மவுண்ட் பேட்டன். ஸோ அதோட பேர் தான் June 3rd பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ராட்க்ளிஃப் பவுண்டரி கமிஷன் வேர் அப்பாயிண்டட் டு டிஃப்ரென்ஷியேட் த டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் பாகிஸ்தான். ஸோ இந்தியாவோட டெரிட்டரியும் பாகிஸ்தானோட டெரிட்டரியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ராட்க்ளிஃப் வந்து கொண்டு வரார். ராட்க்ளிஃப் பவுண்டரி அப்பாயின் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். பவுண்டரி கமிஷன் அப்பாயின் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட், த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எனாக்டட் த ஆக்ட் இஸ் கால்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் விச் இஸ் சைன்ட் பை த பிரிட்டிஷ் இன் July 18, 1947. சரிங்களா, பிரிட்டிஷ் எம்பையர் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய க்ரௌன் வந்து சைன் பண்ணுறாங்க July 18, 1947. அதே நாளில் வந்து பார்லிமெண்ட்லேயும் எனக்ட் ஆயிடுது. ஸோ அப்போ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே ஆக்ட் வந்து எனாக்ட் ஆன டேட்னு கேட்டால் July 18 சொல்லலாம். ஆனால் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா பில் இன்ட்ரடியூஸ் பண்ணது July 4 இன்ட்ரடியூஸ் பண்ண பில் எனாக்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா July 18, 1947. தென் கேம் இன் ஃபோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா த டேட் August 15, 1947. ஸோ அது நடைமுறைக்கு வந்ததுதான் August 15, 1947 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வாஸ் இனாக்டட் பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ ஓகே, எனாக்ட் பண்ணியாச்சு. அந்த எனாக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு தனி இண்டிபெண்டன்ஸு பாகிஸ்தானுக்கு தனி இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இண்டிபெண்டன்ட் டொமானியன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. தென் த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரலாக மவுண்ட் பேட்டன் வந்து அப்பாயின் பண்ணப்படுறாரு. சரிங்களா, ஆஃப்டர் தட் சி ராஜகோபாலாச்சாரி பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன்
as Governor General of India. So இண்டிபெண்டன்ட் இந்தியா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் தான் சி ராஜகோபாலாச்சாரி தான் பின்னாடி வந்து ஒரு இந்தியரா இருந்து இந்தியாவுக்கு வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன் ஆகஸ்ட் 15, 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இண்டிபெண்டன்ஸ் இஸ் கேம் இன் ஃபோர்ஸ் ஆன் த டேட் 15th August 1947 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பிஃபோர் தட் பாகிஸ்தானுக்கு வந்து August 14 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்டர் தட் த கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளி டொமானியன் ஸ்டேட்டஸ் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லி பேசு பொருளாக இருந்தது மூணு ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இந்தியா அண்ட் பாகிஸ்தான் சொல்லி ரெண்டு டெரிட்டரி இருக்குது அப்படின்னா அவங்க தங்களோட கான்ஸ்டிடியூஷனை அவங்களே வந்து எனாக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தட் அந்த டொமானியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடியவங்க ரெஸ்பெக்டிவாக இருக்கவங்க போய் அவங்க கூட ஆட் ஆகிக்கணும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் மெம்பர்ஷிப் வந்து தொடரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் இந்தியான்னு ஒரு போஸ்டிங் இருந்துச்சு அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் பண்ணிட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ் எங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா காமன்வெல்த் மெம்பர்ஷிப்புக்கு செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து காமன்வெல்த் மெம்பர்ஷிப்புக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ காமன்வெல்த் கமிட்டின்னு ஒன்று மென்ஷன் பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். தென் ஷா ஆலம் அப்படிங்கிறவர் வந்து பக்சார் வாரில் டிஃபீட் ஆகி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்த திவானி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 1764 அந்த பக்சார் வாரில் தோத்ததுக்கப்புறம் அந்த திவானி ரைட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க சரிங்களா. அது பின்னாடி 1947 முடிவுக்கு வந்துச்சு சரிங்களா. ஸோ அப்படி ஆரம்பித்த பயணம் ஈஸ்ட் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1764 ஆரம்பித்தாலும் எண்டு பார்த்தீங்கன்னா 1947 தான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டரிம் கவர்மெண்ட், வாட் இஸ் இன்டரிம் எலெக்ஷன்? ஸோ பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கேபினட் மிஷன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அடிப்படையில் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் அதில் விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ நவ் த இன்டரிம் கேபினெட், இன்டரிம் கேபினெட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் 14 மெம்பர்ஸ். ஸோ சேர்ஸ் ஜவஹர்லால் நேரு எஸ் அ இன்டரிம் பிரைம் மினிஸ்டர், ஆல்சோ கன்சிஸ்ட் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வைஸ்ராய் கவுன்சில். அப்போது அபாலிஷ் பண்ணலை, 1946 அபாலிஷ் பண்ணல, 47 தான் அபாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இன்டரிம் கவர்மெண்ட்டில் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வைஸ்ராய் கவுன்சிலாக இருந்தார். தென் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் சாரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் காமன்வெல்த் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் இவரோட போர்ட்ஃபோலியோவாக இருந்துச்சு. ஆஃப்டர் தட் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரெஸ்பான்சிபிள் டு ஹோம் மினிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ராட்காஸ்டிங் அண்ட் ஃபைனலி ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் வாஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேபினெட்லேயும் இருப்பார், தென் ஹி ரிகார்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக மாற்றிடுவாங்க. டாக்டர் ஜான் மாதாய் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் வெல் அஸ் சப்ளை. ஜெகஜீவன் ராம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேபர் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் சர்தார் பல்தேவ் சிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஃபென்ஸ். சிஹெச் பாபா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒர்க்ஸ் மைன்ஸ் அண்ட் பவர். லியாகத் அலி கான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபினான்ஸ். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்து போயிடுவார். ஸோ இவர் வந்து முஸ்லீம் லீக் ஓரியன்டாக வந்து வந்தவர். நெக்ஸ்ட் அப்துல் ராப் நிஸ்தார் போஸ்ட் அண்ட் ஆசஃப் அலி அப்படின்னு சொல்லலாம். ஆசஃப் அலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரயில்வேஸ் அஸ் வெல் அஸ் டிரான்ஸ்போர்ட். தென் சி ராஜகோபாலாச்சாரி வாஸ் அ மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் ஆர்ட்ஸ். தென் ஐஏ சுண்டிகர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காமர்ஸ். தென் கஸ்னாஃபர் அலிகான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபைனலி ஜோகிந்தர் நாத் மண்டல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லா. அகெயின் ஐ ரிப்பீட் இட், ஜவஹர்லால் நேரு வாஸ் அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த என்டையர் இன்டரிம் கேபினெட் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த என்டரிம் கேபினெட் கவுன்சிலோட வைஸ் பிரசிடெண்டாக தான் இருந்தார். வை அது இன்டரிம் கேபினெட்டுங்கிற காரணத்துக்காக வைஸ்ராய் வாஸ் த பர்சன் ஹூ ரெஸ்பான்சிபிள் டு ப்ரிசைட் த கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 14 மெம்பர்ஸ்க்கான போர்ட்ஃபோலியோ அப்படியே அடுத்த வருஷம் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ 7 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபினெட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்கலாம். த ஃபஸ்ட் கேபினெட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. ஸோ ஃப்ரீ இந்தியான்னு நமக்கு தெரியும் இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இயர் 1947. ஸோ அந்த கேபினெட் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு வாஸ் அ பிரைம் மினிஸ்டர் சரிங்களா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து இது எப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்னா இன்டரிம் எலெக்ஷன் 1946 நடந்திருக்கும், இண்டிபெண்டன்ட் வாங்கினதுக்கு அப்புறம் ரீஆல்ட்ரேட் ஆனது, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு ரீஆர்கனைஸ் பண்ண ஒரு கேபினெட்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஜவஹர்லால் நேரு ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரைம் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், காமன்வெல்த் ஆஸ் வெல் அஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச், காமன்வெல்த் ரிலேஷன் ஆஸ் வெல் அஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச்னு சொல்லலாம். ஆஃப்டர் தட் சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஸ் ரெஸ்பான்சிபிள் டு ஹோம் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட். தேர்ட் ஒன்
Dr. Rajendra Prasad responsible to food and agriculture. Maulana Abul Kalam Azad was responsible to education. Most important point which is already asked. So, நிறைய எக்ஸாம்பிள் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜான் மாதாய் ரயில்வேஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட், ஆர்கே சண்முகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், இதுவும் ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் லா இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். டியூரிங் ஆஃப்டர் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் இந்த இயர் 1947. ஜக்ஜீவன் ராம் ரெஸ்பான்சிபிள் டு லேபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்தார் பல்தேவ் சிங் டிஃபென்ஸ், தென் ராஜ்குமாரி அம்ரித் கபூர் ரெஸ்பான்சிபிள் டு ஹெல்த், சிஹெச் பாபா ரெஸ்பான்சிபிள் டு காமர்ஸ், தென் ரஃபி அகமத் கித்வாய் ரெஸ்பான்சிபிள் டு கம்யூனிகேஷன், தென் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பிகேம் த இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்டு சப்ளைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ் ரெஸ்பான்சிபிள் டு இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் சப்ளை, ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் தட் விஎன் கட்கில் ஒர்க்ஸ் மைண்ட்ஸ் பவர்ஸ், சரிங்க, தீஸ் ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் டு விஎன் கட்கில். ஸோ நவ் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ வி ஆல்ரெடி நோ. ஸோ வித்தவுட் போர்ட்ஃபோலியோன்னா என்னன்னு பார்க்கலாம். கேபினெட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். கேபினெட் மீட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்காக இருக்கும். ஸோ அதில் எந்தெந்த ரெஸ்பான்சிபிள் டிபார்ட்மெண்ட்டோட ரிலேட்டட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் வந்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் போர்ட்ஃபோலியோன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் போர்ட்ஃபோலியோ இல்லாமலேயே கேபினெட் மினிஸ்டராக நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதில் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, என் கோபாலசாமி மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ இன் நேரு கவர்மெண்ட், தென் மோகன்லால் சக்சேனா ஆல்சோ மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ இன் நேரு கவர்மெண்ட். இதோட ஃபஸ்ட் அவரோட ஃபஸ்ட் ஃபேஸில் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் கிருஷ்ண மேனன் ஆல்சோ த மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ. இது வந்து நேரு ரிலேட்டடாக இருக்குது. இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். இன்னும் ஃபர்தராக இந்தியாவில் யார் யாரெல்லாம் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மம்தா பானர்ஜி இன் வாஜ்பாய் கவர்மெண்ட், தென் நட்வர் சிங் இன் மன்மோகன் சிங் கவர்மெண்ட், அண்ட் அருண் ஜேட்லி இன் மோடி கவர்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மினிஸ்டர்ஸ், தே ஹாவ் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ போர்ட்ஃபோலியோ இல்லாமலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா, இன்டரிம் கேபினெட்டுக்கும் ஃபர்ஸ்ட் கேபினெட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் நம்ம சொல்லலாம். தேங்க்யூ. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.